வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம பிரதரோட புறா கூட்டுக்கு வந்திருக்கோம். அவர் புறா போட்டிகள்லாம் கலந்துட்டு நிறைய கம்பெனிலாம் வின் பண்ணவர். ரொம்ப வெயிலாக இருக்குது. இன்றைக்கி அவரை பார்த்து அவர் எப்படி புறா வளர்க்குறாரு, காம்படிஷனில் எப்படிலாம் கப் அடிச்சார்ன்ற டீட்டெயிலாம் கேட்போம். ஸோ இவர் தான் அந்த பிரதர் பிரபு. இது அவரோட குட்டி புறா கூடு, அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்போம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ப்ரோ டேன் விட போகிறோம் ப்ரோ. டேன்னா என்ன சொல்லுவீங்க? ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் புறாவுக்கு. ஓகே. அதுக்கு வந்து புறாவுக்கு என்னென்னா, கொஞ்சம் கடலை அடைச்சி விடுவோம். கொஞ்சம் ப்ரோட்டீன் கொடுத்து. ப்ரோட்டீன் கடலில் அதிகமாக இருக்குது. ஆமாம், இந்த வெயில் இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், அதனால் கொஞ்சம் ப்ரோட்டீன் ப்ளஸ் கம்பம்பல் கொஞ்சம் பாதாம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் புறாக்க விடுவீங்களா? ட்ரைனிங் கொடுப்போம். ஓகே, 2 மணி விட போகிறோம். ஓகே, அதனால தான் இப்போ ஆயத்தமாக எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இதான் நம்ம சிசியாப்பில். ஓகே, புளிக்குட்டி. புளிக்குட்டி, ஓகே ஓகே ஓகே. எந்த புறாக்கு இப்போ கொடுக்க போகிறீங்க? ஒரு கீரி புரிய போகணும். ஓகே, என்ன புறா? ஏ, வெளியே போகிறாமலே. டோரை போடல. இந்த புறாக்கு தான் கொடுக்க போகிறீங்களா? இந்த புறா தான். இது இதுவரைக்கும் பந்தயத்தில் பறந்துருக்கா? இது முதல் வருஷம். ஸோ இப்படி தான் டைரெக்டாக ஃபீட் பண்ணுவீங்க? நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அதுக்கு. இது நார்மலாக நம்ம போட்டாலே சாப்பிடும்லாம், அப்படி இல்லாமல் திரும்ப நீங்கள் அடைக்கிறீங்க? நம்ம போட்டால் சாப்பிடாது, அதுக்குள்ளே லிமிட்டாகவும் கொடுங்க அதுக்கு. புரிஞ்சுதா? ஓகே ஓகே, கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும். ஓவராக வந்து கொடுத்தா அதுக்கு யாராவது மிஸ்டேக் ஆகும். ஓ, கொண்டக்கடலே தோல் உரிச்சு அப்படி நீங்கள் டைரெக்டாக ஃபீட் பண்ணுறீங்க? எஸ் எஸ் கொஞ்சம் பறவை அறிவும் போது பாதாம், பிஸ்தா. வேற ஏதாவது கொடுப்பீங்களா ஸ்பெஷலாக? வேற 2 அந்த 3 முடியும். ஓகே ஓகே, வேறு ரொம்பலாம் வந்து கிடையாது. கேமரா அங்கே நல்லா இருக்கு எனக்கு. இல்ல, ஒவ்வொரு கூடுகளில் 2 புறா தான் அடைப்பீங்களா? ஓகே ஓகே ஓகே. இந்த கலர்லாம் அடிச்சிருக்கீங்களா, இது என்ன ரீசன்? ஒரே புறா நிறைய கலர்ல இருக்கிறதுனால இன்னைக்கு எத்தனை புறா பறக்க விட போறீங்க? 2 புறா. ஸோ 2க்கு கொடுத்துட்டீங்களா? 2 கொடுத்து, அதாவது 2 தான். எந்த 2? இதுவும் இதுவும். இன்னைக்கு பறக்க போகிறது இவங்க தான். ஆக்சுவலாக நம்ம சேனலில் முன்னாடி ஒரு டைம் போட்டிருந்தோம், ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், ஒரு புறா வந்து பறக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த புறா தான் நினைக்கிறேன். இவங்க வந்து மெயில், இது ஃபீமெயில். ஓகே ஓகே, இதெல்லாம் குட்டி புறாக்கள் அப்படிதானே? வேற புறாக்கள் முட்டை போட்டு ஏதாவது வச்சிருக்கு வாங்கி எங்கேயாச்சும் முட்டை போட்டு இருந்தா குஞ்சு பிடிச்சிருக்குது. குஞ்சு பிடிச்சிருக்கா? எங்க இருக்குது? ஓ, இது முட்டை. ஓகே ஓகே ஓகே, வா, அழகா இருக்குது. நான் உடனே பிடிக்கலாமா? ஒன்று பிடிச்சாங்களேன், ஒரு ஒயிட்ட. வாவ், என்ன க்யூட்டாக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம புறா வானத்தில் பறக்கிறத பார்த்துருப்போம், கையில் பிடிச்சி பார்க்கும்போது அதோட இதே தெரியுது. நான் அப்படி பறக்க விட போகிறேன். பறக்குமா? ஓகே, நெல் ஒரு வருஷம் கையில இருந்து ரிலீஸ் ஆகி போறேன். அப்படி மெல்ல ஸ்லோ மோஷன்ல இங்கே வந்து வச்சுடா, ஸ்லோ மோஷன் எடுமா, ஒன்னும் ஃபாஸ்ட் மோஷன் எடுமா, ஒன்று ஸ்லோ மோஷன் எடுமா, போடு விடு போடா. நம்ம நண்பர் வந்து இப்போ பந்தயத்துக்கு உள்ள ட்ரைனிங்காக புறா இப்போ பறக்க விட போறாரு. ஆக்சுவலாக கரெக்டாக 2 மணி ஆகுது, அதான் விட போறாரு. வாவ். ஸோ இனி இது எவ்வளோ நேரம் பறக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் அவங்க டைம் நோட் பண்ணி அகைன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம தம்பி ஒருத்தர் வந்து பட்டம் விட்டுட்டு இருக்கிறான்.